வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரண்டை குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பாருங்கள், ஒரு பிரண்டையை ஒரு கட்டை வந்து நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டு நான் கழுவி உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து வேக போட்டுக்கிற போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணியில் வேக போடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், இது வந்து வேகட்டும். பிரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது உடைக்கிறப்ப வந்து கை வந்து அரிக்கும். நீங்கள் கையில் வந்து நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு உடச்சிங்கன்னா கை அரிக்காமல் இருக்கும். உடம்புல இருக்க கழிவெல்லாம் வெளியேற்றுறதுல நம்பருமா இருக்கிறது இது தான். நம்ம வந்து இது வந்து சாப்பிட மாட்டேங்கிறோம். இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். மாதத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடணும். இப்போ பிரண்டை வெந்துருச்சு. இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து நம்ம இருத்துக்கிறணும். இது 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வடித்து விட்டேன். இப்போது ஒரு 15 மிளகாய் எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்க்குறேன். 5 பூண்டு, 2 ஸ்பூன் சீரகம், எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கடாயை அடுப்பில் வைக்கிறேன், அது சூடாகட்டும். நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் உடம்புக்கும் நல்லது, நல்லாவும் இருக்கும். இதுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன், 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிச்சோடனே இப்போ நீங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை போடுறோம். கொஞ்சம் அடுப்பை சூடாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் 1-2 நிமிஷம் கலந்து விடுங்க. அதை நான் இதுக்கு 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த புளி கரைசலை சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா மசாலா எங்கேயும் கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ கிளறி விட்டுட்டேன். இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, ரெண்டையும் போட்டிருக்கேன். இதையும் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள் 1-2 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ வந்து நான் சின்ன தீலையே வச்சிடுறேன். எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் நம்ம வச்சுருப்போம். 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் சின்ன தீயில் வச்சுருந்தேன், 7 நிமிஷம் வச்சுட்டேன். பாருங்கள் எண்ணெய் பூரா நம்ம ஊற்றுனது பூரா மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கரண்டி வச்சு இப்போ எடுத்து பார்ப்போம். நம்ம குழம்ப கரெக்டாக வந்திருக்கு. என் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதை உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க, ரொம்ப நல்லது. இட்லி தோசை தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வத்த வச்சு பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வாரம் 10 நாளைக்கு இது கெடாது. நீங்கள் நல்லா வச்சு சாப்பிட்லாம். நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.